அதேபோல இன்று வடக்கு மாகாணத்திலே கௌரவ சம்பந்தன் அவர்களும் கௌரவ விக்னேஸ்வரன் அவர்களும் தமிழ் மக்களின் ஒற்றுமைக்காக இணையப் போகின்றோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுடைய கட்டமைப்பை உருவாக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார்கள். சந்தோஷமான விஷயம். ஆகவே இதை நாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் மக்களும் இணைந்து கொள்ள வேண்டும், மலையக மக்களும் இணைந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கு சிறுபான்மை மக்கள் இணைந்தால்தான் அடுத்த வருகின்ற ஜனாதிபதி யார் என்று தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு இந்த சிறுபான்மைக்கு இருக்கு என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆகவே அந்த பொறுப்பை வகிக்க வேண்டிய கிழக்கு மக்கள் முஸ்லிம் மக்கள், வடக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள், மலைகட்டிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகி இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இருக்கின்ற என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.